சார். ம், சிதா. தேங்க்யூ சார். ஆ, போதும் போதும், விடுங்க. ஹலோ சார். ஆ, ஃபைவ் மினிட்ஸ். சரி சார். ம், அவசரமாக பார்க்கணும்னு கால் பண்ண. ஒரு நிமிஷம் சார். சார், அந்த பொண்ணுது சார் ஆட்டோவில் இருந்துச்சு. தப்பு பண்ணுற, இவ்வளோ நேரம் மறைச்சிருக்க. நேத்தே கொடுக்கலான் தான் சார் வந்தேன். அந்த முத்து பையன் பண்ண வெறுப்பால. வேற ஒன்றும் இல்லை சார், நேற்று ஒரு கால் வந்துச்சு. அவனுக்கு ரொம்ப ஓவராக பேசுகிறானுங்க சார். அந்த பொண்ணு திவ்யா தப்பான பொண்ணார் போலன்னு தோணுது. இங்கே பாரு, இப்போ நீ போலீஸ் கிடையாது, எவிடன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. எனக்கும் தெரியும் சார். சார், ஆனால் அந்த கடைசி கால ட்ரேஸ் பண்ணீங்கன்னா அந்த பொண்ணு யாரு, கடைசியாக யார் கூட இருந்தா, அந்த பொண்ணை யார் இப்படி பண்ணான்னு தெரிய வரும் சார். ஸ்டாப் யூ ப்ளீஸ். ஏதோ நீ அந்த பொண்ணை பார்த்த, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்த. அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த பொண்ணு செத்துருச்சு. இதில் உன் பழைய குற்றுணர்ச்சியை கனெக்ட் பண்ணி குழப்பிக்காத. இதுக்கு நீ காரணம் இல்லை. இல்லை சார், நான் பழசெல்லாம் மறந்துட்டேன். உன்னை பற்றி நல்லா தெரியும். முதல்ல கிளம்பு, ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோ, இந்த கேஸில் இன்வால்வ் ஆகாதன்னு பல தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ நீ சஸ்பென்ஷனில் இருக்க, டிஸ்மிஸ் ஆகிடுவேன், பார்த்துக்கோ. சாரி சார். டேக் கேர். ஃபோன்லாம் திஃப்ட் கேஸில் கூட இருக்காது, ஒரு ப்ராப்ளமும் வராது. இல்லைங்க சார், சிம் கார்டு எப்படி, எந்த பிரச்சனையும் வராத மாதிரி ஒரு ஃபேக் ஐடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணது. நீங்கள் எப்படி திவ்யாவுக்கு பழக்கம்னு சொன்னீங்க? என் தம்பி திவ்யாவோட ஃப்ரெண்டு, அப்படி தான் திவ்யா எனக்கு பழக்கம். திவ்யா ஏதாவது காசு வாங்கிட்டாளா, ஏதாவது ப்ராப்ளமா? சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? திவ்யாக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும், யார் இப்படி பண்ணான்னு கண்டுபிடிக்கணும். அதான் நாங்கள் எல்லாம் போலீஸ்கிட்ட சொல்லிட்டோமே. ஆக்சுவலாக நான் ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு பெரிய மேகசின் கம்பெனியில் ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணுறேன். இதுவரை அவளால் எங்கள் குடும்பமானம் போன வரைக்கும் போதும், இன்னும் பேப்பரில் போட்டு எங்கள் குடும்பமானத்தை கெடுக்க வேண்டாம். சாரி சாரி, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலைங்க. நமக்கு தெரிஞ்ச பொண்ணு இப்படி நடந்திருக்கு, அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு தான். மற்றபடி இது பேப்பர்லாம் வராதுங்க. அதுக்கு தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்க. போலீஸ் நிறைய டீடைல்ஸ் மிஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு இது ஒன் மோர் கேஸ், அவ்வளவுதான். அவ உயிரோட இருக்கும்போது தான் நிம்மதியா இருக்க விடல. ப்ளீஸ், போய் அதை அவளை விடுங்களேன்.